வெல்கம் டு HTAS சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல பிசிக்ஸ் பார்ட்ல உள்ள யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி லெசன்ல 9th சப்டிவிஷன் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ல 3rd சம் பார்க்க போறோம். ஏற்கனவே 1st சம் 2nd சம் எல்லாம் பார்த்தாச்சு, அதுக்கு தனித்தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயுமே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், பிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் எல்லா சம்ஸ்க்கும் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான சம்ஸ்லாம் அதுல இருந்து எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்கு தான் எல்லாத்தையும் கிளப் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா ஒரு பிளேலிஸ்டா கொடுத்துருக்கேன். இப்ப இந்த சம் பார்ப்போம். 3rd சம், எ டார்ச் பல்ப் இஸ் ரேட்டட் அட் 3 வோல்ட் அண்ட் 600 மில்லி ஆம்ப். ஆம்பியர்னு சொல்லுவாங்க, அதை ஷார்ட்டா ஆம்ப்னு சொல்லுவாங்க. கால்குலேட் இட்ஸ் பவர், ரெசிஸ்டன்ஸ், எனர்ஜி கன்சியூம்ட் இஃப் இட் இஸ் யூஸ்டு ஃபார் 4 ஹவர்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பவர் என்ற இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எனர்ஜி கன்சியூம்ட் என்ற இந்த ஃபார்முலாவும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினுக்கும் செகண்ட் க்வெஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இந்த சம்லாம் பார்க்கும்போது ஈஸியா புரியும். நான் இந்த சம்லாம் சொல்லும் போது ஏற்கனவே சொல்லி இருந்தேன்னா அதை கொஞ்சம் வேகமாகவும் சொல்லுவேன், அதனால அந்த வீடியோ முத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க, அப்பதான் ஈஸியா புரியும். இப்ப ஒரு ஒரு பார்ட்டா சால்வ் பண்ணுவோம். பவர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஃபார்முலா P=V×I, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து V=I×R, அதுல R என்ற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். R னா தான் ரெசிஸ்டன்ஸ். இங்க P என்றது பவர், என்றது P வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. I என்றது கரண்ட், கரண்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இதுல வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க, கரண்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப R கண்டுபிடிச்சிடலாம், இதுல P கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் எனர்ஜி கன்சியூம்டு, 4 மணி நேரம் 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு எனர்ஜி வந்து அந்த டார்ச் பல்ப் வந்து கன்சியூம் பண்ணும் எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே பார்த்தோம், E=P×T. Tனா டைம், Pனா பவர், Eனா எனர்ஜி. எனர்ஜி தான் நம்மள கேக்குறாங்க, பவர் வந்து நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சிருவோம். இதுல கண்டுபிடிக்கிற வேல்யூ எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும், அவ்வளவுதான் சிம்பிள். சோ இந்த சம்மையும் உங்களுக்கு ஈஸியான ஃபுல்லா வந்து ஃபார்முலா வச்சு எப்படி போடணும்னே சொல்லிட்டேன். இப்ப சம்மா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ்னா என்ன இதை மட்டும் புரிஞ்சுக்கணும்னா இந்த சம் ஈஸி. இப்ப இங்க பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ரோட வச்சே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுதான் ரோடுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி ரோடுக்கு ஈக்குவலா இது வந்து அனாலஜின்னு சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள். இத புரிஞ்சுக்கிறதுக்காக, ரெசிஸ்டன்ஸ்ன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நானே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ரோடுன்ற விஷயம் தான் ஒயர்னு நினைச்சீங்க, ஒயரை வந்து ரோடா நினைச்சீங்க. ரோட்ல வெஹிக்கல்லாம் போகுமா, காரு பஸ் டூ வீலர் எல்லாம் போகுமா, அது மாதிரி ஒயர்ல கரண்ட்ன்ற விஷயம் போகும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி டிராபிக்ல வெஹிக்கல் எல்லாம் ஃப்ளோ ஆகும். இப்ப நம்ம ரோட்ல நம்ம ஸ்பீட குறைக்கிறதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்னு இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் ஹம்ப்னு சொல்லுவாங்க. ரோட்ல வந்து பிளெயினா இருக்கிற ரோட்ல திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அப்ப நம்ம வேகமா போறோம்னா அது நம்மளோட ஸ்பீட குறைச்சி மறுபடியும் நார்மல் ஸ்பீடுக்கு போக வைக்கும், அது பேர் தான் ஸ்பீட் பிரேக்கர். அதே மாதிரி ஒயர்ல இருக்கிறதுக்கு பேரு அந்த ஸ்பீட குறைக்குதுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி கரண்டோடைய ஃப்ளோவை குறைக்கிறதுக்காக, அதோடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஒரு ஒயருக்கும் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு வேல்யூ இருக்கும், அது அந்த ஒயர் தயாரிக்கிற முறையெல்லாம் பொறுத்து இருக்கு. அது நம்மளுக்கு டீட்டெயிலா வேணா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு இப்ப நினைக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ மனப்படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ரொம்ப சிம்பிளா நம்ம டெய்லி யூஸ் பண்ற விஷயங்களே பார்த்து அதுல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கரண்ட்ன்றது ரோட்ல போற வெஹிக்கிள் மாதிரி, ரோடுன்றது ஒயர்ன்றதுக்கு ஈக்குவல். ஒயர்லாம் நம்ம வீட்டுல போட்டிருக்கோம்ல, அதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும், அதுல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த கரண்ட்டை தேவையான அளவுக்கு அந்த ஒயர்ல கொடுக்கும், அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா கரண்ட் ஃப்ளோவை அதுதான் தீர்மானிக்கும், அதுதான் முடிவு செய்யும், அதை வந்து கரெக்டா ஃப்ளோ பண்ண வைக்கும். அதிகமா கரண்ட் வந்தாலும் நம்ம வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் வீணாயிடும், எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாம் வீணாயிடும், அதனால ரெசிஸ்டன்ஸும் முக்கியம். இப்ப ஒன்னொன்னா இப்ப ஏ பார்ட் முதல் எடுத்து சால்வ் பண்ணுவோம், அடுத்து பி, அடுத்து சி. முதல் ஏ பார்ட் எடுத்துப்போம். முதல் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ பார்ட் எடுத்துப்போம். ஏ பார்ட்ல ஃபார்முலா வந்து P=V×I. பின்ற வேல்யூ நம்மளுக்கு க்வெஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க, 3 வோல்ட். ஐன்றது 600 மில்லி ஆம்ப். இதுல பாத்தீங்கன்னா இந்த வோல்ட் மில்லி ஆம்ப் அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து எழுதினே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூனிட்லாம் மாத்தும் போது எந்த சிலி மிஸ்டேக்கும் வராது, நல்லா புரிஞ்சும் போட முடியும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 3×600 அப்படியே எழுதிக்கிட்டேன்.
மில்லி கிலோனா இன்டூ 10 பவர் +3 பார்த்துருக்கோம், மில்லினா இன்டூ 10 பவர் -3. இங்க வோல்ட் இருக்கு அதை வீன் போட்டுக்கணும், ஏன் இருக்கு அதை ஆம்பியர்னு போட்டாச்சு. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 3 × 600 × 10 பவர் -3. இதை சிம்பிளா பண்ணோம்னா, இதை சால்வ் பண்ணோம்னா, இதை ரெண்டத்தையும் முதல் சால்வ் பண்ண போறோம். எப்படின்னா -3 இருக்கு, அப்ப 3 டெசிமல் பாயிண்ட் முன்னாடி போனோம். 1, 2, 3 மல்டிப்ளைல இருந்தாலும் முன்னாடி போறோம், ஏன்னா இது மைனஸ்ல இருக்கு. இதே பிளஸ்ல இருந்ததுன்னா ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணோம். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் டீடைலா இப்ப இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.6 இப்படியும் போடலாம். வோல்ட் ஆம்பியரோட வேல்யூ வந்து வாட்டுன்னு சொல்லுவாங்க, பவருக்கு யூனிட் வந்து வாட்டு, அது வோல்ட் ஆம்பியரை வந்து வாட்டுன்னு மாத்திட்டோம் நம்ம. இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஈஸியா புரியணும், இது இன்னும் சிம்பிளா சொல்லுங்கன்னா, இந்த வேல்யூவே நான் வந்து உங்களுக்கு அதை டீடைலா சொல்லியிருக்கேன், எப்படி வந்து 0.6 வருதுன்றத ஷார்ட்கட் இல்லாம டீடைலா சொல்லியிருக்கேன். அதை முதல் பார்ப்போம். 600 × 10 பவர் -3 இதுதான் நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ல இருக்கு. அதுல இருந்து 0.6 எப்படி கொண்டு வரோன்றதான் பார்க்க போறோம். இப்ப 10 பவர் -3 இருக்கா, அது டிவைட்ல வந்ததுன்னா 1/10 பவர் +3 ஆயிடும். இப்ப 10 பவர் +3னா 3 0 போடணும்னு அர்த்தம், 1, 2, 3 3 0 போடணும். இங்க 600 இருக்கு, இங்க 1000 இருக்கு, அப்ப 2 0 இதுல கேன்சல் ஆயிடும், இதுல 2 0 கேன்சல் ஆயிடும். ஏன்னா 2 0 தான் ரெண்டுத்திலயும் காமனா இருக்கு. ரிமைனிங் வந்து 6 / 10 இருக்கு. அப்ப 6 / 10 10 இருக்குன்னா ஒரே ஒரு பொசிஷன் வந்து லெப்ட்ல மூவ் பண்ணும், அப்ப 0.6 வந்துடும். இப்படி போட்டாலும் கரெக்ட் தான், இது மாதிரி ஒரே ஸ்டெப்ல போட்டாலும் கரெக்ட் தான், புரிஞ்சு போடுங்க. செம்ம. இப்ப பின்ற வேல்யூ லெப்ட்ல எழுதியாச்சு, ரைட் ஹேண்ட் சைட்ல 3 × 0.6 இருக்கு. எப்பயுமே டெசிமல் பாயிண்ட்ல வச்சுட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகும். அதனால முதல் டெசிமல் பாயிண்ட் எடுத்துருங்க. அப்ப சிம்பிளா பார்த்தா 3 × 6 வருமா, அதோட ஆன்சர் 18 நம்மளுக்கு தெரியுமா, டேபிள்ஸ் ஈஸி தான். ஆனா இங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் 6க்கு முன்னாடி இருக்கு. அப்ப இங்க கடைசியில இருந்து பார்த்தோம்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் முன்னாடி போனோம், அப்ப 1.8 எடுத்தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த பார்ட் ஈஸி. நெக்ஸ்ட் பி பார்ட். பி பார்ட்ல வோல்டேஜ் நம்மளுக்கு தெரியும், கரண்ட் தெரியும், ஐ என்ற வேல்யூ தெரியும், ஆர் தான் கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஏ பார்ட்லயே ஐ என்ற வேல்யூவை எப்படி 0.6 வந்தது, ஐன்னு நம்மளுக்கு க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்காங்க, 600 mA கொடுத்துருக்காங்க. அது எப்படி 0.6 வந்ததுன்றத நம்ம ஏற்கனவே டீடைலா பார்த்துட்டோம், அதனால டைரக்டா 0.6 போட்டுட்டேன். வோல்டேஜோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க, 3 போட்டாச்சு. ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதை இன்டூ ஆர்னு அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்ப நம்மளுக்கு தெரியாத ஒரு பக்கம் வச்சுக்கணும், தெரிஞ்சதெல்லாம் இன்னொரு சைட் கொண்டு போயிடணும். 0.6 இங்க மல்டிப்ளைல இருக்கு, இந்த பக்கம் வந்தா டிவைட்ல ஆயிடும், ஈக்குவல் டு ஆர்னு இருக்கு. இப்ப ஆர் நம்மளுக்கு தெரியாது, அதனால அதை லெப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். இந்த தெரிஞ்ச வேல்யூலாம் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைட்ல மேல 3 இருக்கு, கீழான டெசிமல் பாயிண்ட் இருக்கு. எப்பயுமே டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா சால்வ் பண்ணனா ஈஸியா இருக்கும். இப்ப அதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன சிம்பிளா பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட் இந்த பக்கம் மூவ் பண்ண வைக்கணும். அப்ப அது மாதிரி மூவ் பண்ண வைக்கணும்னா 10 மல்டிப்ளை பண்ணா போதும். 0.6 10 மல்டிப்ளை பண்ணா போதும். இது 10 மல்டிப்ளை பண்ணா போதும். கீழே 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேலேயும் 10 மல்டிப்ளை பண்ணணும். அப்பனா தான் இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு பழைய வேல்யூவே நம்மளுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் பண்ணக்கூடாது, நியூமரேட்டர்ல மட்டும் இல்ல டினாமினேட்டர்ல மட்டும் பண்ணக்கூடாது, ரெண்டுத்திலயுமே ஈக்குவலான வேல்யூவா பண்ணணும். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணனா 6 மாறிடும் கீழே, ஏன்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளுறோம், மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, அதனால ரைட் ஹேண்ட் சைட் தள்ளுறோம். டெசிமல் பாயிண்ட் இங்க வந்துருச்சுன்னா வெறும் 6 எழுதினாலே போதும். நியூமரேட்டர்ல 3 × 10 டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா 13 ஆயிடும். இதை 5 டேபிள், ரெண்டுமே ஒரே டேபிள்ல தான் அடிக்கணும், அதனால 5 டேபிள் அடிக்க முடியாது, ஏன்னா கீழே 6 இருக்கு. ஆனா 6 டேபிள் அடிக்கலாம், 1 6 6 5 6 30. அப்ப ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம் சொல்லுவாங்க, OHM. இப்படியும் எழுதலாம், இல்ல இந்த சிம்பிளும் போடலாம், இந்த சிம்பிளுக்கு ஓம்னு சொல்லுவாங்க. இப்ப பி பார்ட் முடிச்சிட்டோம், பவர் கண்டுபிடிச்சிட்டோம், ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ பார்ட்டும் பி பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்ப சி பார்ட் பார்க்க போறோம். சி பார்ட்ல எனர்ஜி கன்சியூம்டு கண்டுபிடிக்கணும். E=P×T இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இதுல பவர்ன்ற வேல்யூவை நம்ம ஏ பார்ட்ல கண்டுபிடிச்சிட்டோம், 1.8 வாட்ன்றது. வாட்ன்றது தான் பவரோட யூனிட். டைமுக்கு
குவெஸ்டின்லயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 4 hours யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த டார்ச்சை 4 hours யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.8 watt பவர்ன்றது நம்ம ஏ பார்ட்ல கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதை சிம்பிளா பண்றதுக்கு டெசிமல் பாயிண்ட் முதல் ரிமூவ் பண்ணீங்க. 18 × 4 = 48 sir 32 2 போட்டுருங்க. 3 remaining 4 × 1 = 4 4 + 3 = 7. அப்ப 72 தான் ஆன்சர். ஆனா நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட் இங்க ஒன்னே ஒன்று இருக்கு. அப்ப இங்க ஒரு பாயிண்ட் டெசிமல் இருக்குன்னா அதே மாதிரி ஆன்சர்லயும் ஒரு பாயிண்ட் டெசிமல் கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் வச்சீங்கன்னா 7.2. ரிமைனிங் என்ன யூனிட், இதுக்கு வாட்டன்னு பார்த்தோம், இதுக்கு ஹவர்னு பார்த்தோம். அப்ப வாட் ஹவர்னு எழுதினாலே போதும். இந்த குவெஸ்டின்ல உங்களுக்கு கிலோ வாட் ஹவர்னு கேட்கல. போன சம்லாம் நம்ம பார்த்தோம், அதுல கேட்டிருந்தாங்க, அதனால அது மாதிரி சால்வ் பண்ணோம் செகண்ட் சம். ஆனா தேர்ட் சம்ல அது மாதிரி கேட்கல. எனர்ஜி கன்சியூம்டு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அப்ப சிம்பிளா வாட் ஹவர்னு எழுதினாலே போதும். இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த வீடியோல ஹார்ட்ஸ் குவெஸ்டின், ரிமைனிங் சம்ஸ், ப்ராப்ளம்ல ஹார்ட்ஸ் குவெஸ்டின் எல்லாமே பார்ப்போம். உங்களுக்கு புக் இன்டீரியர் சம்ஸும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ போடுறேன். உங்களுக்கு வேற ஏதாவது லெசன் தேவைப்பட்டது இல்லை வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.